டே டூவில் ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச் அரண்மனை சிறுவேல் வர்சஸ் ஆலம்பட்டு. இந்த மேட்சுக்கு மூணு ஓவர், மூணு பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அரண்மனை சிறுவேல் ஃபீல்டிங்கை டேஸ் வின் பண்ணி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கார்த்திக் மற்றும் கௌதம். கார்த்திக் ஷேக்கில் இருக்கார் பவுலிங் எண்டில், ஃபஸ்ட் ஓவர் போடுறக்காண்டி. தினேஷ் பவுலிங் எண்டில் ஒரு விக்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட் ஒன் தினேஷ், டூ கார்த்திக். நல்லா டிஃபென்ஸுங்க, நல்லா போட்டிருந்தாரு. மொதல் போலே நல்லா ஸ்டார்ட். இங்கே சிங்கிள், ஒரு ரன் மட்டும், ஒரு ரன் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. மொதல் ரன் செகண்ட் ஒன் கௌதம் ஸ்ட்ரைக்கில் ஆஃபில் இழுத்து போட்டாருங்க. இங்கே பாயிண்ட்டுக்கு நேரம் தரையிலே போயிருக்கு. நல்லா பேட்டிங்க, இங்கே நல்லா ஸ்டாப். ஃபீல்டர் எடுத்துறதுக்குள்ள சான்ஸ் ஃபார் ரெண்டு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. நல்லா ரன்னிங். தேர்ட் ஒன் லோட்டஸா போட்டாருங்க, திசையில தரையிலே போயிருக்கு. ஃபீல்டர் வந்து எடுத்துறதுக்குள்ள சான்ஸ் ஃபார் அங்கே சிங்கிள், ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் கார்த்திக் ஸ்ட்ரீட்ல ரிவர்ஷிப் முயற்சி, டூ ஸ்டெம்ஸுக்கு நேரம் வந்தாருங்க. முத விக்கெட்ட இழக்கிறாங்க கார்த்திக். விக்கெட்ட ஆலம்பட்டு முத விக்கெட்ட பதிவு பண்றாரு தினேஷ். நல்ல பவுலிங்க, ரிவர்ஷிப் திரும்பினாரு. பேக்கிங் லைன்ல நியூ பேட்ஸ்மேன் சிவா ஸ்ட்ரைக்ல. இன்னும் ரெண்டு பந்து இருக்கு. நல்ல பந்துங்க, ஆஃப்ல இழுத்து போட்டாரு. டாட் பால் அங்கேயே ரன் எதுவும் இல்லை. லாஸ்ட் ஒன் நல்ல ஒரு ஸ்லோயர் பந்துங்க, நல்ல டிஃபென்ஸ், நல்லா ஸ்டாப்புங்க. இங்கே சிங்கிள், ஒரு ரன் மட்டும். அதோட அந்த ஓவர் முடியுது. ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட் இழந்து ஆலம்பட்டு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க. நல்ல ஓவருங்க, நல்லா போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் தினேஷ். ஒரு ஓவர் செகண்ட் ஓவர் போடுறக்காண்டி. பவுலிங் எண்டில் சூர்யா வந்திருக்காரு. சூர்யா டூ சிவா ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு இன்சிங் வேரியஸ் எல்லாம் லைனில் எழுத்து போட்டிருக்காருங்க. முதல் டாட் பால் பதிவு பண்ணுறாரு சூர்யா. நல்ல பவுலிங். செகண்ட் ஒன் மறுபடியும் ஒரு பெரிய ஷாட்டுக்கு முயற்சிங்க. மறுபடியும் டாட் பால் நல்லா போட்டிருக்காருங்க லைன் லென்த்தில். தேர்ட் ஒன் டேஸாக போட்டிருக்காருங்க. இங்கே கீப்பர் மிஸ் பண்ணி சான்ஸ் ஃபார் இங்கே எடுத்துடுறதுக்குள்ள செய்யப்பட்டு நோ பால் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரன், மொத்தம் ரெண்டு ரன்க. ஃப்ரீ ஹிட் கண்டினியூ. ஸ்டட் ஒன் பண்ணி லோட்டஸாக கன்வெர்ட் பண்ணி இங்கே லாங்கானுக்கு நேரம் அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டர் தினேஷ் எடுத்துடுறதுக்குள்ள சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டான்னு பார்த்தா இல்லைங்க. இங்கே சிங்கிள், ஒரு ரன் மட்டும். ஃப்ரீ ஹிட் பாலில் ஒரு ரன் ஆடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் ஃபேஸில் உடம்புல இழுத்து போட்டாருங்க. டாட் பால் இங்கே ரன் எதுவும் இல்லை. நினைக்கிறேன் பண்ணி ஆட பார்த்தாருங்க. லைனில் குத்தி டாட் பாலுங்க. இங்கே ரெண்டு எதுவும் இல்லை. இதோட வந்து ஓவர் முடியுது. டாட் பாலோட ரெண்டு ஓவருக்கு ஒரு விக்கெட்ல இருந்து 12 ரன் அடிச்சிருக்காங்க ஆலம்பட்டு. ரெண்டாவது ஓவருக்கு ஸ்கோருக்கு ஆடி இருக்காங்க. பாலுக்கு பால் ஆடி இருக்காங்க. போடுறக்காண்டி பவுலிங் எண்ணில் அரவிந்த் ஒரு விக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வாங்க. டூ ஸ்டெம்ஸ்க்கு மேலே வந்தார். நடத்துல இருந்து ஒரு பவுன்ஸுங்க. டாட் பாலை பதிவு பண்ணுறாரு அரவிந்த். செகண்ட் ஒன் ஒரு ஸ்கூப் முயற்சி, ஆஃபில் இழுத்து போட்டிருக்காரு. பேக் டு பேக் டாட் பால்ஸ் நல்லா போட்டுட்டு இருக்காருங்க. மூணாவது ஓவர் அரவிந்த். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் டவுன் பண்ணி ஆட பார்த்தாரு. இங்கே உள்ள வச்சு ஓடுவாங்க. இங்கே ரன் அவுட்டுங்க. குத்து நடத்துலேருந்து ஒரு பவுன்ஸ் இருந்துச்சு. நல்லா போலிங்க, நல்லா போட்டுட்டு இருக்காரு அரவிந்த். இன்னும் மூணு வந்துருக்கு. ஸ்ட்ரைக்கில் கௌதம் பட்டில் சரியாக கனெக்ட் இல்லைங்க. ஐஎஸ் கோயிலுக்கு திசையில் ரெண்டு ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். என் ஃபீல்டர் வந்து எடுத்துறதுக்குள்ள சான்ஸ் ஃபார் ரெண்டு ரன் ஓடிட்டாங்க. நல்லா ரன்னிங்க, ஒரு ரன்னுமே முக்கியம். லாஸ்ட்டும் ஓர் ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷனில் போட்டார். அழகாக ஆஃபில் கட் பண்ணார். அங்கே ஒரு எஜ்ஜுங்க சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டான்னு பார்த்தா அங்கே ஒவ்வொருத்தரோட மறுபடியும் மூணாறு ரன்னுக்கு ஒரு முயற்சி. ஆலம்பட்டு தினேஷ் ஸ்ட்ரைக்ல லாஸ்ட் ஒன் மோர்.
டசா போட்டாருங்க. ஆஃப்ல எழுத்து டாட் பால். டாட் பாலோட இந்த ஓவர் முடியுது. நல்லா போட்டிருக்காருங்க அரவிந்த். மூணாவது ஓவரு, மூன்று விக்கெட் வீனர். மூணு ஓவருக்கு மூணு விக்கெட்ல இருந்து 16 ரன் அடிச்சிருக்காங்க ஆலம்பட்டு. 17 ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. எடுத்தால் 16 ரன் தேவை இந்த மேட்சை வின் பண்ண பார்ப்போம். ஓப்பனிங் பேட்ஸ்மனாக அரவிந்த் மற்றும் தினேஷ் 6 ஸ்ட்ரைக்ல இருக்காரு. பவுலிங் என்ன தினேஷ்? கல்லல் ஒரு இளம் பவுலர், வளர்ந்து வரும் வீரர். ஓவர் விக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் தினேஷ் டு அரவிந்த். நல்ல டிஃபென்ஸுங்க, நல்ல நேரத்தில் ரெண்டு எதுவும் இல்லை. டாட் பாலுங்க, நல்ல பாலே டாட் பாலாக போட்டிருக்காரு தினேஷ் இந்த டோர்னமெண்ட்டில். செகண்ட் ஒன் ஒரு ரிவர்ஷிப் முயற்சி, சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா. தேர்டு மேன் திசையில் கிளியர் பண்ணுமான்னு பார்த்தா இங்கே கிளியர் பண்ணியிருக்குங்க. அரவிந்த் பேட்லேருந்து முதல் பவுண்ட்ரி பதிவு பண்ணுறாரு இந்த டோர்னமெண்ட்டில். தேர்ட் ஒன் குத்தி போட்டாருங்க திசையில், கிளியர் பண்ணியிருக்குங்க. பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரி அரவிந்த் பேட்ல இருந்து ஆடிட்டு இருக்காருங்க. நான்கு நல்ல பேட்டிங் பறக்கு பறை பந்து இருந்தப்பா. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப்ல இழுத்து போட்டிருக்காருங்க இங்கே கவர் திசையில. கிளியர் பண்ணுமான்னு பார்த்தா இங்கே கேப்லேயே போயிருக்கு. கிளியர் பண்ணியிருக்குங்க. மூணாவது பவுண்டரி அரவிந்த் பேட்ல இருந்து இந்த டோர்னமெண்ட்ல ஹாட்ரிக் பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு அரவிந்த் பேட்ல இருந்து. நல்லா பேட்டிங்க. நெக்ஸ்ட் ஒன் அதோடய ரிவர்ஷிப் முயற்சி, நல்லா பந்துங்க தெளிவாக போட்டிருக்காரு லைனில் நினத்தில் டாட் பால். ஃபஸ்ட் ஒன் மறுபடியும் ஒரு திருவல் பந்துங்க குத்து நடத்துல வந்து ஒரு பவுன்ஸ். டாட் பாலுங்க, டாட் பாலோட இந்த ஓவர் முடியுது. ஒரு ஓவருக்கு எந்த விக்கெட்டையும் விடாமல் 12 ரன் அடிச்சிருக்காங்க அரண்மனை சிறுவயல். நல்லா பேட்டிங் அரவிந்த், நல்லா ஆடி இருக்காரு. 5 ரன் தேவை. ஃபஸ்ட் ஒன் அரவிந்த் அரண்மனை சிறுவயல் அரவிந்த் எங்களது வருகை.